அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் நேரில் ஆஜராக அறிவுறுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், இந்த வழக்குடைய தற்போதைய நிலவரம் குறித்த முழுமையான தகவல். கொடநாடு கொலை வழக்கில் தம்மை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாங்கில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயன் மற்றும் வாளையர் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கடந்த 2019 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் சாட்சிகளை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பி வைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விலக்கு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவரது வீட்டிலேயே சாட்சியங்களை பதிவு செய்வதற்கு ஏதுவாக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து உத்தரவிட்டிருந்தது. இதற்கு எதிராக சாம்பியல் மேத்யூ சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகம்பி மிக்க அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை தந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என ஏற்கனவே கூறியதை மீண்டும் நினைவுபடுத்துவதாகவும் கூறினர். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பான பாதுகாப்புகளை வழங்கி வருவதால் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக அறிவுறுத்தல் வழங்க அவரது தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 5 ஒத்திவைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.